இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல் உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவே முடியாது. பிறகு இல்லாத முதல்வர் பதவிக்கு ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் என தஞ்சையில் முத்தரசன் கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய முத்தரசன், அதிமுக கட்சியில் ஏன் சண்டை வருகிறது, அது எப்படி முடிகிறது என்பது மோடிக்கு மட்டுமே தெரியும் என கூறிய அவர், தற்போது தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்றும் ஓபிஎஸ் கூறினாலும் முதலமைச்சர் பதவியை விலக மாட்டேன் என்று இபிஎஸ் சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் உண்டு, ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் என்று சண்டை போட்டுக்கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் வரவே முடியாது, இல்லாத ஒன்றுக்கு ஏன் சண்டை என அவர் கேள்வி எழுப்பினார். ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உயர் பதவிகளில் உள்ள பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட யாரும் வருத்தம் தெரிவிக்காதது கண்டனத்துக்குரியது என கூறிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை நாட்டிலேயே ஆதரிக்கும் ஒரே விவசாயி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என குற்றம் சாட்டியவர், இந்த சட்டங்களுக்கு எதிராக வருகின்ற 12ஆம் தேதி நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் மிக மிக ஒரு கொடூரமான சம்பவம், தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். முதல் சம்பவம் அல்ல, இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நாடே கொந்தளிக்கிறது, நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக எல்லோரும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தலித் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இயக்கங்களும் நடத்துகிறார்கள், கண்டித்து அறிக்கைகளும் வெளியிடுகிறார்கள். இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிற நாட்டில் நாட்டினுடைய தலைவர், நாட்டினுடைய பிரதமர் இதுவரையில் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் மௌனம் சாதிப்பது என்பது அவர் இத்தகைய கொடிய சம்பவங்களை ஆதரிக்கிறாரா, இத்தகைய கொடிய சம்பவங்கள் நிகழ்த்தவர்களை ஊக்கப்படுத்துகிறாரா என்று ஐயப்பாடு ஏற்படுகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள், நாம் இந்த நாட்டை விவசாயிகளை தொழிலாளர்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது, மிக கடுமையான முறையில் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள், கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் திரும்ப திரும்ப தாங்கள் நிறைவேற்றிய அந்த சட்டத்தை நியாயப்படுத்தி பேசுவது, அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக உண்மையாக்கிவிடலாம் என்கிற அந்த கோயபல்ஸ் முயற்சியை பிரதமர் மேற்கொள்வதும் மற்ற அமைச்சர்கள் மேற்கொள்வதும் ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சட்டங்களை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திரும்ப பெறுகிற வரையில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகிற 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மத்திய மாநில அரசு அலுவலகத்தின் ஆயிரக்கணக்கான இடங்களில் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து அதற்கான முழு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் தொழிற்சங்க அமைப்புகள், மத்திய தொழிற்சங்க அமைப்புகள், அகில இந்திய அளவில் சேரக்கூடிய ஏஐடிசி, சிஐடியு, ஐஎன்டிசி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை போன்ற பல்வேறு மத்திய சங்கங்கள் இணைந்து வருகிற நவம்பர் மாதம் மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற சட்டங்களுக்கு எதிராக ஒரு நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அனைத்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் அந்த போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு தெரிவித்து பங்கு பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி அதிக அளவில் நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்தோடு சாகுபடி பணியில் ஈடுபட்டு குறுவை அறிவுரை டெல்டா மாவட்டம் முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சாத்தியம் கிடையாது,
ஆகவே விவசாயிகள் எல்லா விவசாயிகளும் இதில் ஒன்றும் கட்சியெல்லாம் கிடையாது எல்லா விவசாயிகளும் அதிமுகலையும் விவசாயிகள் இருக்கிறாங்க பிஜேபிலையும் விவசாயிகள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் விவசாயிகள் இருக்காங்க அவர்கள் கோருவது 20% வரை ஈரப்பதம் கொள்ளக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்துகிறார்கள் பல இடங்களில் சாலை மறியல் போராட்டம் ஒரு தன்னிகழ்வாக தன்னெழுச்சியாக அங்கங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறையினர் அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று சமாதானம் செய்து போராட்டத்தை விளக்குகிறார்களே தவிர அவர்கள் கோரிக்கை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது இது மிகவும் கவலைக்குரியது அரசு உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையங்களை உடனடியாக தேவைக்கு ஏற்ப டெல்டா மாவட்டம் முழுவதும் குருவை சாகுபடி நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் தேவைக்கேற்ப கொள்முதல் நிலையங்களை திறந்து எல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.